ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. அதில் லெசன் 6 பார்க்கலாம். ஆங்கிலேயர் ஆட்சியில் தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பார்ட் நம்ம பார்த்தாச்சு. புலித்தேவர் பற்றியும் வேலுநாச்சியார் பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மருது சகோதரர்கள் பற்றி. ஓகேவா? மருது சகோதரர்கள் கழகம் அப்படின்றது 1800 நடந்துச்சு. அதை வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1800 to 1801 வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மருது பாண்டியர் அப்படின்றவர் வந்து முத்து வடுகநாதர்கிட்ட வந்து வேலை செஞ்ச ஒரு இராணுவ வீரர். ஓகேவா? முத்து வடுகநாதர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு இராணுவ வீரர் தான் மருது பாண்டியர். ஓகேவா? மருது சகோதரர்கள் கழகம் 1800, இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா தென்னிந்திய புரட்சின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பாளைய போர், தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மருது சகோதரரோட வந்து ஒரு டீமாக இருந்தாங்க. அவங்க யார் யார் மருது சகோதரர் கூட இருந்தாங்க அப்படின்னா, கோபால நாயக்கர், மருது சகோதரர்கள், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா, துண்டாஜி, இவங்க எல்லோரும் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக இருந்தாங்க. எல்லாரும் வந்து திண்டுக்கல் விருப்பாட்சியில் வந்து சந்தித்தாங்க, சந்தித்து பேசினாங்க. ஓகேவா? 1800 ஜூனில் வந்து கோயம்புத்தூரில் எழுச்சி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது ராமநாதபுரம் மதுரையிலையும் பரவுச்சு. ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலேயர்களை வந்து இவங்க பயமுறுத்துறதுக்கு மலபாரின் கேரளவர்மாவும் மைசூரின் கிருஷ்ணப்பா மீது போர் தொடுத்தாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, எப்படி ஒரு கூட்டமைப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பயமுறுத்துறதுக்கு மலபாரோட கேரளவர்மா மீதும் மைசூரோட கிருஷ்ணப்பா மீதும் போர் தொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள். கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் வந்து பாளையக்காரர்களை தூக்கிலிட்டாங்க. கோயம்புத்தூர்லேயும் சத்தியமங்கலத்துலேயும் இருக்கிற பாளையக்காரர்களை, தாராபுரம், கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இங்கெல்லாம் இருக்கிற பாளையக்காரரை தூக்கிலிட்டாங்க. கட்டபொம்மன் சகோதரர்கள் யார் யார்னா, ஊமைத்துறை, செவத்தையா, இவங்க ரெண்டு பேரும் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தாங்க. ஓகேவா? பிப்ரவரி 1801 சிறையிலேருந்து தப்பிச்சு கமுதியில் மறைஞ்சிருந்தாங்க கட்டபொம்மனும் செவத்தையாவும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சின்ன மருது. சின்ன மருது வந்து சிறுவயலுக்கு வந்து அழைத்து வந்தாங்க. ஓகேவா? சின்ன மருது பாஞ்சாலங்குறிச்சியில் வந்துட்டு, இது கொஞ்சம் கிளியராக இல்லை. ஓகேவா? கொஞ்சம் உங்களுக்கு கிளியராகவே போடுறேன், உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஓகே, இது கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு பாருங்கள். இதில் தெரியாத நான் சொல்கிறத வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சின்ன மருதுவையும் ரெண்டு பேரையும், அதாவது ஊமைத்துறை சுவசவத்தையாக இருக்காங்களா, அவங்களையும் சிறுவயலுக்கு வந்து அழைத்து வந்தாங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து கோட்டையை கட்டி கொடுத்தாங்க. ஓகேவா? யார்னா மருது சகோதரர்கள். பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டையை வந்து கட்டி கொடுத்தாங்க மருது சகோதரர்கள். திரும்பவும் காலின் மெக்காலே தலைமையில் வந்து படை சென்றுச்சு. இங்கிலீஷ்காரங்களில், பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களில் காலின் மெக்காலே தலைமையில் படை போணுச்சு. மருது சகோதரர்கிட்ட வந்து ஊமைத்துறை செவத்தையாவை வந்து ஒப்படைக்க சொன்னாங்க. ஆனால் வந்து மருது சகோதரர்கள் ஒப்படைக்கலை. ஓகேவா? அதுக்கடுத்தது வந்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் அவங்களோட படைகள் வந்து அடுத்ததாக வந்தாங்க. 1801 ஜூன் மாதம் வந்து மருது சகோதரர்கள் வந்து ஒரு பிரகடனம் வெளியிட்டாங்க. அது என்னென்னா திருச்சிராப்பள்ளி அறிக்கை, பேரறிக்கை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பேர் அந்த பிரகடனத்துக்கு. இதை ஒட்டி வந்து ரெண்டு நகல் வந்து, ஒன்று வந்து திருச்சி நவாப் கோட்டையோட என்ட்ரன்ஸ்லேயும், இன்னொன்று வந்து ஸ்ரீரங்கம் வைணவர் கோவில் சுவர்லேயும் ஒட்டியிருந்தாங்க. அப்புறம் வங்காளம், சிலோன், மலேயா இங்கெல்லாம் வந்து படைகள், இங்கேருந்தெல்லாம் படைகள் வந்து இங்கே வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர், இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயரோடு சேர்ந்துட்டாங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள்லாம் யார் கூட சேர்ந்துட்டாங்க, ஆங்கிலேயர்களோட சேர்ந்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஆங்கிலேயர் வந்து பிரித்தாளும் கொள்கை மூலமாக எல்லாரையும் வந்து பிரிச்சிட்டாங்க. மே 1801 தஞ்சாவூர் திருச்சியில் இருந்த கழகக்காரர்களை தாக்குனாங்க. ஓகேவா? 1801 வந்து போர் வந்துருச்சு. மே மாதம் 29 போர் ஆரம்பிச்சிச்சு. தஞ்சாவூர் திருச்சியில் இருந்த கழகக்காரர்களை 1801 மேல வந்து தாக்குனாங்க. ஓகேவா? கைது செய்யப்பட்டாங்க. யார்னா திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை இங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர் வந்து தோற்கடிச்சிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கைது வந்து மருது சகோதரர்கள் வந்து சிங்கம்பூரின் நிருப்புணரியில் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மன்னன் வந்து காட்டி கொடுத்தாரு அவரோட ஹெல்ப். புதுக்கோட்டை மன்னனோட ஹெல்ப்னால் சிங்கம்புணரியில் மருது சகோதரர்களை கைது செஞ்சாங்க. அப்புறம் செவத்தையா வந்து வத்தலகுண்டு மதுரையில் கைது செஞ்சாங்க.
தென் வெள்ளமருது மகன் வந்து துரை, ஓகேவா, அவரை மதுரையில் கைது செஞ்சாங்க. ஓகேவா, பாருங்கள், திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை இவங்க எல்லாருமே ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்டாங்க. ஓகே, 1801 ஆங்கிலேய படை வந்து சிவகங்கையை தன்னோட இணைச்சிக்கிடுச்சு. தென் வந்து 4 அக்டோபர் 1801 மருது சகோதரர்களை திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிட்டாங்க. 16 நவம்பர் 1801 ஊமைத்துறையும் செவத்தையாவையும் பாஞ்சாலங்குறிச்சியில் தலையை துண்டிச்சிட்டாங்க. மற்ற கலாகாரர்கள் வந்து 73 பேரை மலேசியா, பினாங்கு இங்கெல்லாம் வந்து நாடு கடத்திட்டாங்க. ஓகேவா, யார் யார் எப்பப்போ தூக்கிலிட்டாங்க, எப்பப்போ எந்தெந்த இடம், அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கைப்படி ஆங்கிலேயர் வந்து தமிழ்நாட்டை வந்து முழுமையாக கைப்பற்றினாங்க. சின்ன மருதுவ என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிவகங்கை சிங் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, யார் சிவகங்கை சிங்கம்? சின்ன மருது. நெக்ஸ்ட்டு தீரன் சின்னமலை, 1756 to 1805 வந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் இதிலெலாம் வந்து இவர் சிறப்பாக இருந்திருக்காரு. இவரோட போர் வந்து 1800 to 1805 இருந்திருக்கு. நவீன போர் முறையை இவர் பயன்படுத்தினார். மைசூர் சுல்தானோட கொங்கு பகுதி மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, குடும்ப நில பிரச்சனை, அதுக்கு வந்து தீர்வு கொடுத்தார் இவர். தென் திப்புவின் திவான், அதாவது வந்து முகமது அலி மைசூரில் இருந்து வரி வசூல் செஞ்சு வந்து கொண்டிருந்தப்போ தீரன் சின்னமலை வந்து அதை பிடுங்கிக்கிட்டு, திப்புவோட திவான் தான் முகமது அலி, அவர் வந்து மைசூர்லேருந்து வரி வசூல் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அதை வந்து தீரன் சின்னமலை புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணார், என்ன சொன்னார், சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்னமலை வந்து வரி பணத்தை பறித்ததாக திப்பு கிட்டே போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தீரன் சின்னமலை சொன்னார். ஓகேவா, முகமது அலி கிட்டே. முகமது அலி யார்னா திப்புவின் திவான். ஓகேவா, நெக்ஸ்ட் முகமது அலி வந்து சின்னமலை தாக்க உடனே முகமது அலி என்ன பண்ணிட்டார், இவர் இப்படி புடுங்கிட்டு சொன்னதும் முகமது அலி வந்து சின்னமலையை தாக்க வந்து படை திரட்டி வந்து நொய்யல் ஆற்றங்கரையில் போர் நடந்துச்சு. அதுலேயும் தீரன் சின்னமலை ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா, தென் திப்புவோட இறப்புக்கு அப்புறமா கோட்டை எழுப்பினார் தீரன் சின்னமலை. திப்பு இறந்ததுக்கப்புறமா வந்து தீரன் சின்னமலை வந்து கோட்டை எழுப்பியிருக்காரு. அதே இடத்தை விட்டு வெளியேறாமல் ஓடாநிலை ஆங்கிலேயரை எதிர்த்தார். ஓகேவா, ஓடாநிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை வந்து எதிர்த்தார். தென் கொரிலா போர் முறை பண்ணியிருக்காரு. ஓடாநிலைனா அந்த அந்த இடத்துல இருந்து அவர் போர் புரிஞ்சதுனால அதை பேர் ஓடாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கொரிலா போர் முறை பண்ணுவார் தீரன் சின்னமலை. தீரனும் அவரோட சகோதரரும் சங்ககிரியில் கோட்டையில் அந்த கோட்டையும் சிறைப்பிடிக்கப்பட்டுருச்சு. ஓகேவா, தீரனும் அவரோட சகோதரரும் சங்ககிரியில் கோட்டையில் சிறைப்பிடிச்சிட்டாங்க. 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கு. தீரனையும் அவரோட சகோதரரையும் 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு கர்நாடக உடன்படிக்கை, 1801 ஜூலை 31 பாளையக்காரர் முறையே முடிவுக்கு வந்துருச்சு. தமிழகம் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் வந்துச்சு. ஓகேவா, பாளையக்காரர் முறை முடிவு வந்துருச்சு எப்போனா 1801 ஜூலை 31 தமிழகம் வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வேலூர் புரட்சி. நெக்ஸ்ட் என்னது வேலூர் புரட்சி, அது 1806 கிழக்கிந்திய கம்பெனியும் திப்பு போர். ஓகேவா, எப்போனா 1792 சேலம் திண்டுக்கல். ஓகேவா, சேலம் திண்டுக்கல் இது பண்ணியிருக்காங்க. 1799 ஆங்கிலேய மைசூர் போர். அப்போ வந்து கோயம்புத்தூரை பிடிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு திப்பு கூட போர் புரிஞ்சாங்க, சேலமும் திண்டுக்கலையும் பிடிச்சிட்டாங்க 1792. 1799 ஆங்கிலேய மைசூர் போர் நடந்துச்சு, கோயம்புத்தூரை பிடிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா ஆற்காடு நவாபு. ஆனால் ஆங்கிலேயர் வந்து நவாபை வந்து அவர் ஹெல்ப் பண்ணியும் விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க, வடஆற்காடு, தென்னாற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இது எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க ஒப்பந்தம் பண்ணி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்திய வீரர்கள் வந்து பிரிட்டிஷ் படையில் இருந்தப்ப ஊதியம் வந்து ஒழுங்காக கொடுக்கலையா, சம்பளம் அவங்களுக்கு இந்திய வீரர்களுக்கு ஒழுங்காக கொடுக்கல. ஓகேவா, இது அப்புறம் இந்த மாதிரி சில காரணங்களால் வந்து 1806 வந்து அந்த பிரச்சனைகள் கிளம்புது. ஓகேவா, 1806 நாலாம் ரெஜிமெண்ட்டோட வீரர்கள் வந்து படை வீரர்கள் வந்து பிரிவு ஒவ்வொரு பிரிவும் கிளம்புறாங்க. ஓகேவா,
அப்புறம் ரெண்டாம் படைப்பிரிவு 21 வீரர்கள், 11 முஸ்லீமு, 10 இந்து. ஓகேவா? ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் 900 சவுக்கடி கொடுக்குறாங்க, சரியா? அப்புறம் தலைப்பாகை அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்காக சவுக்கடி கொடுக்குறாங்க. அப்போது வந்து கவர்னர் பான்கோர்ட் இருந்தார். ஓகேவா? 4ஆம் ரெஜிமெண்ட் பிரிவில் வந்து பிரிவுக்கு பதிலாக 23ஆம் ரெஜிமெண்ட்டில் 2ஆம் பிரிவு வந்து பொறுப்பேற்றுச்சு. ஓகேவா? 4ஆம் ரெஜிமெண்ட் இப்படி இருக்கிறதுனால 23ஆம் ரெஜிமெண்ட் வந்து 2ஆம் பிரிவு பொறுப்பேற்றுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்புறம் 19ஆவது குதிரைப்படையை வந்து கண்காணிக்க அனுப்புனாங்க. ஓகேவா? 19ஆம் குதிரைப்படையை கண்காணிக்க அனுப்பிச்சாங்க. சர்ஜான் கிரடாக் வந்து ரிப்பனும் குஞ்சமும் புதிய தலைப்பாகை இதெல்லாம் வந்துட்டு அணியணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேவா? சர்ஜான் கிரடாக் சொன்னது ரிப்பன் குஞ்சம் இதெல்லாம் இது பண்ணணும், புதிய தலைப்பாகை வந்துட்டு அணியணும்னு சொன்னார். தாடி மீசிலாம் ஷேவ் பண்ணும் அந்த மாதிரி அந்த பிரச்சனையும் இருந்துச்சு. ஓகேவா? வில்லியம் பென்டிக் வந்து அவரோட கருத்து என்ன அப்படின்னா, புதிய தலைப்பாகை தான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வில்லியம் பென்டிக் வந்து சொன்னார். புதிய தலைப்பாகை அணிய சொல்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வில்லியம் பென்டிக்கோட கருத்து. திப்புவோட மகன்களும் ஆனால் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அதை ஏற்றுக்கலை. புதிய தலைப்பாக தான் பிரச்சனை அப்படின்னு வில்லியம் பென்டிக் ஆலோசனைப்படி சொல்கிறாரு, பட் ஆங்கிலேயர்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கலை. திப்புவோட மகன்களும் அவனோட குடும்பத்தினரும் ஓகேவா இருக்காங்க. 1806 ஜூலை 10 காலையில் 2 மணிக்கு கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரியா? ஃபஸ்ட்டு படைப்பிரிவு 23ஆம் படைப்பிரிவில் இருக்கிறவங்க புரட்சியில் இறங்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 9, அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா 9 ஜூலை 1806 நைட்டில் வந்து இரவு வந்து கண்காணிப்பு ஆங்கிலேயர்கள் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து லீவு பிளான் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவங்க லீவு, பட் வந்து யார் மஜூம்தாரும் ஷேக் காசமும் இரவு கண்காணிப்பில் இருந்தாங்க. அவர் ஜூம்தார்ன்றவர் வந்து இந்திய அதிகாரி. ஓகேவா? ஷேக் காசிம் இவங்களோட ஆட்களை வந்து கோட்டை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஜமாலுதீன் வந்து பிளான் போட்டார். துப்பு கொடுத்தவர் வந்து இளவரசர். ஓகேவா? துப்பு கொடுத்த இளவரசர் இவர் தான் ஜமாலுதீன். ஓகேவா? இந்த இதில் வந்துட்டு 13 அதிகாரி சேர்ந்தாங்க. 82 கீழ்நிலை வீரர்கள் இருந்தாங்க. 9 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அப்புறம் என்ட்ரன்ஸில் கர்னல் பான்கோர்ட் ஃபஸ்ட்டு கொலை செய்யப்பட்டார். அப்புறம் கர்னல் மிக்காரல் ரெண்டாவதாக கொலை செய்யப்பட்டார். மேஜர் ஆம்ஸ்ட்ராங் கிளர்ச்சி அடிச்சிருச்சு. மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து 3வதாக கொலை செய்யப்பட்டார். மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து 16ஆம் காலாட்படையோட தலைவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 மணி நேரத்தில் 12 அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஓகேவா? முக்கியமானவங்க அந்த 12 பேரில் யார் யார்னா, லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்ஹாமும் பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்தவங்க. ஓகேவா? இத்தனை பேரை வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி கொண்டுட்டாங்க. ஓகேவா? கிளர்ச்சி பேசாகுது. மேஜர் கூட்ஸ் வந்து கோட்டைக்கு வெளியே இருந்தார். ஓகேவா? மேஜர் கூட்ஸ் வந்து கோட்டைக்கு வெளியே இருக்கிறாரு. ஆற்காடு குதிரைப்படை தளபதி ஜில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுக்குறாரு. கூட்ஸ் என்ன பண்ணுறாரு, ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுக்குறாரு. ஜில்லஸ்பி வந்து 2 குதிரைப்படை பிரிவு கர்னல் கெனடி பேலன்ஸ் குதிரைப்படி வழி நடத்தி போகிறாங்க. ஓகேவா? கேப்டன் யங் தலைமையில் ஜில்லஸ்பி வந்து குதிரைப்படையோட கோட்டைக்கு வந்து வராரு. கேப்பில் வந்து திப்புவோட மூத்த மகன் வந்து பதே கைதர், வேலூர் கோட்டையில் சிறையில் இருந்தவர் பதே கைதர். அவரை வந்து மன்னரை அறிவித்து புலிக்கொடியை அவங்களே பறக்க விடுறாங்க. பதே கைதரை மன்னரை அறிவித்து புலிக்கொடியை பறக்க விடுறாங்க. ஜில்லஸ்பி வந்து எல்லாரையும் கொன்று கைப்பற்றுறாரு. 800 பேர் இறந்துடுறாங்க. ஒரு இது ஒரு தகவல் சொல்கிறாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சி வேலூர் வந்து வேலூரில் 600 பேர் வந்து சிறை வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு நீதிமன்ற விசாரணை. முதல் 6 பேர் வந்து குற்றவாளிகள், பீரங்கியில் கட்டி ஷூட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 5 பேர் வந்து துப்பாக்கியில் ஷூட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 8 பேரை வந்து தூக்கில் போட்டாங்க. ஓகேவா? திப்புவோட மகன்கள் மைசூர் இளவரசர்கள்னு சொல்லுவாங்க, கல்கத்தாக்கு அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. கலவரத்தை அடக்கிய ஜில்லஸ்பிக்கு வந்து ப்ரைஸ் எவ்வளோனா 7000 பக்கோடா பதவி உயர்வும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தலைமை தளபதி யார்னா ஜான் கிரடாக்கு, உதவி தளபதி அக்னியும், ஆளுநர் வந்து வில்லியம் பென்டிக். புரட்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க எல்லாரையும் பணி நீக்கம் செஞ்சு பிரிட்டன் கணிச்சிடுறாங்க. தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும்
உதவி தளபதி அக்னியும் ஆளுநர் வில்லியம் பென்டிக்கும் இவங்க எல்லாம் புரட்சி காரணம்னு சொல்லி பணி நீக்கம் செஞ்சு இங்கே அனுப்பிச்சிடுறாங்க, பிரிட்டனுக்கே அனுப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து புரட்சிக்கு வந்து ஏற்பாடு செஞ்சவங்க வந்து 23 படைப்பிரிவில் 2 பட்டாளம் ஷேக் ஆடம் அதாவது சுபேதாரும் ஷேக் ஹுசைன் ஜமேதாரும். ஓகேவா, யார் யார் புரட்சிக்கு வந்து ஏற்பாடு செஞ்சவங்க 23 படைப்பிரிவில் 2 பட்டாளத்தில் இருந்தவங்க ஷேக் ஆடம் சுபேதாரும் ஷேக் ஹுசைன் ஜமேதாரும். 1 படைப்பிரிவில் வந்து 1 பட்டாளத்தில் 2 சுபேதாரும் ஷேக் காசின் ஜமேதாரும். ஓகேவா, அவ்வளோதான். இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இதில் வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கும், டேட்டாஸ் தான், 8th படைப்பிரிவு எந்த ரெஜிமெண்ட் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இது இன்னமும் தெளிவாக வந்து வேறு புக்ஸ்லேருந்து நான் எடுத்து இதில் எழுதியிருக்கேன். இன்னமும் தெளிவாக உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா கீழே கமெண்ட்டில் அதெல்லாம் தெளிவாக கொஞ்சம் போடுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8th ரெஜிமெண்ட்டு, 8th படைப்பிரிவு, அதில் எத்தனை பேர் இருந்தாங்க, அந்த விஷயங்கள்லாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றது சொல்லுங்கள், கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.